ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي உண்மையையும் சத்தியத்தையும் கொண்டு எந்த இறைவனை துன்யாவை படைத்தானோ அப்படிப்பட்ட இறைவனை போற்றி புகழ்ந்து அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிருக்கும் மேலான நம் இறுதி தூதரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் நல்விஷயத்திற்காக கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானம் என்றென்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த பிரபஞ்சத்தை அழகிய முறையில் படைத்த இறைவன் அதில் சிறந்த படைப்பினமாக இந்த மனித இனத்தை படைத்தான். அந்த மனிதனுக்கு தேவையானதை அந்தந்த நேரத்தில் கொடுத்து அவர்களுக்கு பல அருள் மலைகளை பொழிந்துள்ளான். அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு நடந்தால் உங்களுக்கு சொர்க்கத்தை நான் தருவேன் என்று வாக்களித்துள்ளான். ஆனால் நாமும் சொற்ப செயல்களை செய்து எனக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என எண்ணுகின்றோமே, இது சரிதானா? ஆனாலும் அல்லாஹ் எந்த கோரிக்கையையும் ஏற்றுக்கொள்கின்றான். இந்த மனிதன் கொடுங்கோக்கா இருக்கின்றானே, இவன் சொர்க்கம் செல்ல வேண்டாமா, நரகத்திற்கு இவன் தகுதியுடையவனா என்று எண்ணிக்கொண்டு நமக்காக அவனுடைய ஆள் மலைகளை பொழிவதற்கு ஒரு மாபெரும் கொடையாக இந்த ரமலான் மாதத்தை நமக்கு தந்தாகியுள்ளான். இந்த மாதத்தில் அல்லாஹ் அவனிடமிருந்து பல அருள் மலைகளை நமக்கு பொழியக்கூடியவனாக இருக்கின்றான். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் இந்த மாதத்தில் உங்களுக்கு அருள் வாயில்களை திறந்து வைத்துள்ளான் என்று. அல்லாஹ் இந்த மாதத்தில் நமக்காக இந்த பூமியில் உள்ள அனைத்தையுமே மாற்றிவிட்டான். வானம் பூமி அனைத்துமே வசந்த காலமாக இந்த ரமலான் மாதத்தில் மாறுகின்றது. அல்லாஹ் இந்த உலகத்தில் படைக்கக்கூடிய அனைவரையும் படைத்துவிட்டு அதில் சிலரை சிலரை விட மேம்படுத்தினான், சிலரை சிலரை விட மேம்படுத்தினான். அல்லாஹ் மனிதர்களை படைத்தான், அதில் நபிமார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் இந்த உலகத்தில் இடங்களை படைத்தான், அதில் மஸ்ஜிதுகளை தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் இந்த உலகிற்கு மாதங்களை தேர்வு செய்தான், அதில் ரமலான் மாதத்தை தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் தேர்ந்தெடுக்கக்கூடிய அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு அருமையான ஒரு மாதம் என்றால் இந்த ரமலான் மாதமாக இருக்கின்றது. காரணம் என்னவென்றால் அடியார்களுக்கு அது அருள் மழையை பொழியக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. நாம் அனைவரும் எவ்வாறு நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த மாதத்தை? அந்த 11 மாதங்களை எவ்வாறு கடந்து சென்றோமோ அதே போல இந்த மாதங்களையும் கடந்து செல்வோம் என்று பலர் நாம் எண்ணிக்கொண்டே சர்வ சாதாரணமாக கடந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நாம் சிந்திக்க வேண்டாமா?
நான் மட்டும் இல்லை நான் மட்டும் இதுக்கு ஆசைப்படவில்லை மலக்குமார்கள் நாம் அந்த நேர்வழி பெற மாட்டோமா இந்த மனிதர்கள் நாளை நரகத்தை அடைவார்கள் ஏதோ ஒரு நாட்கள் செல்வது போன்றே நாட்களை கழிக்கிறார்களே இவர்களுக்கு அறிவில்லையா என்று நம்மை கூப்பிட்டு அழைக்கிறார்கள் இந்த ரமானுடைய மாதத்தில் என்ன சொல்றாங்கன்னா முனாதி யுனாதி முனாதி அந்த அழைக்கக்கூடியவர் நம்மை அழைக்கிறார் ரமானுடைய ஒவ்வொரு நாளிலையும் வானத்திலிருந்து ஒரு அழைப்பார் நம்மளை அழைப்பாங்களா என்னன்னா யுனாதி முனாதி அந்த அழைக்கக்கூடியவர் அழைக்கிறார் யபாகியல் ஹைரி நன்மை விரும்பக்கூடிய என்னுடைய அடியானே நன்மை விரும்பக்கூடியவனே அகுபில் நீ முன்னோக்கி வா அப்படின்னு சொல்றாங்க யபாகிய ஷர்ரி தீமையை விரும்பக்கூடியவனே அகுசில் நீ பின்னோக்கி செல் உனக்கு இது தகுதியான மாதம் கிடையாது அப்போ அந்த வானத்தில் உள்ளவர்கள் அவங்களுக்கும் தெரியும் இந்த ரமலான் மாதம் அப்படி ஒரு புனிதமான ஒரு மாதம் அதுல கூட நம்ம வந்து அருள் வாய்ப்புல பெறலன்னா அதுல கூட நம்ம நேர்வழி பெற விரும்பலன்னா அப்ப நம்மள எல்லாம் அல்ல இந்த துன்யாவை படைச்சு நம்ம வந்து வேஸ்ட்னு நம்ம சொல்ல முடியும் மலக்கு மக்கள் கூட ஆசைப்படுறாங்க இந்த மக்கள் ஏதோ ஒரு மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே இந்த மாதிரியாச்சு நேர்வழி பரமாட்டாங்க சொல்லி விரும்பக்கூடிய மனிதர்களாக இருக்கிறாங்க எல்லாரும் ஏதோ ஒரு மாதத்தை கிடைக்கிறார்கள் நாமும் கிடைக்கிறோம் என்று மாற்று மதக்காரர்களை போல நாமும் இந்த மாதத்தை கடந்து சென்றால் அவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் போன நோன்புக்கும் இந்த நோன்புக்கும் இடையில் நம்மிடையே எந்த ஒரு வித்தியாசம் காணவில்லை என்றால் இப்ப போன நோன்பில் நாம் என்ன செய்தோம் இந்த நோன்பில் நாம் என்ன செய்ய இப்ப தயாராக இருந்து கொண்டிருக்கின்றோம் எப்படிப்பட்ட மாதம் இது உள்ளம் ஒளி வீச எண்ணங்கள் தூய்மை பெற ஒரு மாதம் முடிக்கும் என்றால் அப்படிப்பட்ட மாதம் தான் இந்த ரமலான் மாதம் சைத்தான்கள் விலகிடப்படுகிறார்கள் என்றால் அப்படிப்பட்ட ஒரு மாதம் தான் இந்த ரமலான் மாதம் திருக்குரானுடைய வசனங்கள் இந்த துன்யாவில் விழுந்தது என்றால் அப்படிப்பட்ட ஒரு மாதம் தான் இந்த அப்படிப்பட்ட ஒரு மாதம் தான் இந்த ரமலான் மாதம் குரானுடைய மாதம் என்று நாம் தலைநிமிர்ந்து சொல்வதற்கு ஒரு பொருத்தமான மாதம் ஒன்று இருந்தால் அதுதான் இந்த ரமலான் மாதம் பல்லாவிதம் இறைஞ்சி அந்த இஃப்தாருடைய நாக்கை இஃப்தாருடைய நேரத்தில் நாம் கேட்கும் துவா மறுக்காமல் ஏற்கப்படும் என்றால் அப்படிப்பட்ட மாதம் தான் இந்த ரமலான் மாதம் தராபிக் தொழுகையில் அதிக அதிகமான நன்மைகள் நமக்கு கூட்டி தரப்படுகிறது என்றால் அப்படிப்பட்டம் தான் இந்த ரமலான் மாதம் நம்முடைய தூக்கங்களை தியாகம் செய்து சோர்வுகளை விட்டு அல்லாவுக்காக இரவு தொழுகை நாம் நிற்கிறோமே அதற்கு பல மடங்கு நமக்கு கூலியையும் நம்முடைய கண்ணியத்தையும் உயர்த்துகிறது என்றால் அப்படிப்பட்டது தான் இந்த ரமலான் மாதம் லட்சியங்கள் பலமாக இருக்க லைலத்தில் கதிர் இரவு என்று நம் சகாபாக்கள் பத்ர களத்தில் நின்றதை நினைவு கூறுகின்றதே அப்படிப்பட்டது தான் இந்த ரமலான் மாதம் ஜகாத் என்னும் வரியை இருப்போர் கொடுக்க இல்லாதவர் பெற ஒரு அனைவரும் இன்னொரு செய்கிறதே அதுதான் இந்த ரமலான் மாதம் பள்ளிகள் அனைத்தும் இந்த மாதத்தில் பெருநாட்கள் போல் நிரம்பி வழிகிறதே அப்படிப்பட்டது தான் இந்த ரமலான் மாதம் பள்ளிகள் தோறும் கஞ்சி இல்லை என்று சொல்லாத அளவுக்கு கஞ்சி நிரம்பி வழிகின்றதே கஷ்டப்படுவோர் வயிறு நிரம்புகிறதே அப்படிப்பட்ட மாதம் தான் இந்த ரமலான் மாதம் எனவே இந்த ரமலான் மாதத்தில் அதிக அதிகமாக அல்லாஹ்வுக்கு நாம் தௌபா செய்வோம் நாம் பாவமீட்சி பெறுவோம் இந்த ரமலானை இறை எச்சத்தோடு வருக வருக என்று வரவேற்போம் அன்பார்ந்த சகோதரிகளே இந்த ரமலானை நாம் எவ்வாறு வரவேற்பது இந்த ரமலானை வரவேற்பதற்கு அது நமக்கு என்ன தருவதற்கு காத்திருக்கின்றது அதனிடம் அப்படி என்ன இருக்கின்றது அதில் நாம் என்ன பயனை அடையப் போகின்றோம் சிந்திக்க வேண்டும் அன்பார்ந்த சகோதரிகளே பல வாரான பயன்களை அல்ல அவர் நமக்கு அள்ளி தருகின்றான் நோன்புதானே காலையிலிருந்து மாலை வரை சாப்பிடாமல் இருக்கும் நோன்புதானே என்று அசாட் கொடும் போக்குத்தனமாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அதில் ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் நமக்கு கற்றுத் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்ன செய்யும் தன்னுடைய நேரங்களிலும் சகருடைய நேரங்களிலும் என்னுடைய கணவன் வாய்ப்பு ருசியாக சாப்பிடன்றதுக்காக வகை வகையா சமைக்கிறோம் என்னுடைய பிள்ளை இவ்வாறு அருமையாக சமைச்சாதான் இவ்வளவு சமைச்சாதான் என்னுடைய குழந்தை என்னுடைய மகன் நல்லா சாப்பிடுவான்னு சொல்லி நம்மளுடைய பெண்கள் அதிக அதிகமாக சமைக்கிறாங்களோ அதை சாப்பிடுறாங்களா என்ன நடக்குது அந்த ரெண்டு நேரங்களையும் கொஞ்சம் கூட மன கஷ்டம் இல்லாம அல்லாவுடைய ஆட்கொடை எத்தனை பேருக்கோ இந்த உணவு இல்லாம இருந்திருக்கு அல்ல நமக்கு இதை வாரி வழங்கியிருக்காங்க
அதை ரொம்ப சாதாரணமா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டீங்க. கொஞ்சம் கூட மன கஷ்டம் குப்பையில் போடக்கூடிய நிலைமை இருக்கு. குப்பையிலே போடுறோம், அதை கூட யாரும் விரும்பாத சாப்பிடல போடக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். கண்கூடா பெண்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம். நம்மளுடைய கணவன் நம்மளுடைய பொறுப்புல இந்த வீட்டை விட்டுட்டு போக நம்மளுடைய நிலைமையோ வீட்டுள்ள எல்லா பொருட்களும் சாக்கடைக்கு போயிட்டு இருக்கு. காரணம் நம்மளுடைய செயல். நம்ம நினைக்கிறோம் நம்ம மறுநாள் மறுநாள் நோன்பு நம்ம அதை சாப்பிட போறது இல்ல, அப்ப நம்ம தூரதான போடணும் நினைக்கிறோம். ஆமா, அத நமக்கு முன்னாடியே தெரியும் தானே, அழகா நம்ம சமைக்கலாம் தானே. சிந்திக்க வேண்டும் அன்பாங்க சகோதரிகளே. இன்னும் இந்த நோன்பு என்ன பயனை தருது? நம்ம நோன்புன்னு நினைக்கிறது வெறும் பசி தாமம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த நோன்பு நேரங்கள பசி தாமம் இந்த கஷ்டத்தோடு தீய குணங்களை விட்டு நாம் தவிர்த்திருக்க முடிய வேண்டும் அன்பாங்க சகோதரிகளே. நம்ம நினைக்கிற மாதிரி சாப்பிடாம இருக்கிறது இல்லைன்னா தண்ணீர் சாப்பெடுக்கும் போது தண்ணி குடிக்காம இருக்கிறது மட்டும் நோன்பு கிடையாது, அதோடு சேர்த்து தீய குணங்களை விட்டு நம்ம வந்து தவிர்த்திருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதரும் அப்படித்தான் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் பொய்யான பேச்சையும் பொய்யான நடவடிக்கையும் விரும்பவில்லையோ அவன் உண்ணாமல் இருந்து அவன் பருகாமல் இருந்து அல்லாஹ்விற்கு எந்த ஒரு தீமையும் இல்லை என்று கூறுகிறான். நாமளும் என்ன நினைக்கிறோம், நம்ம பிள்ளைக்கு என்ன சொல்லி வளர்க்கிறோம், நம்மளுடைய தாய்மா நமக்கு இன்னும் வர அப்படி சொல்லி வளர்த்ததுனாலதான் பெரியவங்க இருக்கிற நமக்கு எப்படிதான் தெரியுது என்ன நோம்புனா நம்ம சாப்பிடாம இருக்கணும், நம்ம வாயில தண்ணிப்படாம இருக்கணும், இது மட்டும்தான் நோம்புன்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையான காரணம் அது கிடையாது. நம்மளுடைய குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்கணும், நோம்புனா நீ எப்படி உன்னுடைய வாயில சாப்பாடு படாம இருக்குதோ, எப்படி உன்னோட வாயில தண்ணி படாம இருக்குதோ, அது போல நல்ல விஷயங்கள் நீ பேசணும். உன்ட்ட யாராவது சண்டைக்கு வந்தா நான் நோம்பாளி நான் சண்டைக்கு வரமாட்டேன் நீ சொல்லணும். யாராவது உன்ட்ட புறம் பேச வந்தா நான் நோம்பாளி இந்த நேரத்துல இதெல்லாம் கூடாது இனியாவது இதை விட்டு விலகி இருப்போம்னு சொல்லி நீ நினைக்கணும். பொய் பேச கூடாது இவ்வாறு சொல்லி நம்மளுடைய குழந்தைகளை வளர்க்கணும். இதுவும் நோன்பினுடைய ஒரு அம்சம் தான். நீங்க காலையிலிருந்து அந்த மதுரை டைம் வர நீங்க சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்கிறீங்க, மத்த எல்லா தீய செயல்களையும் செய்யலாம் நீங்க நோன்பாளினே நீங்க உங்களுக்கு கொடுத்துக்கலாம் அந்த தகுதியான அண்ணா உங்களுக்கு அந்த தகுதியை கொடுக்க மாட்டாங்க. பேரளவுல நீங்க வந்து நோன்பாளியா இருப்பீங்க, ஆனா தீய காரியங்கள் நீங்க செய்ததுனால உங்களுக்கு அல்ல அந்த கூலில இருந்து அவங்களை விலக்கி வச்சுக்கோ. இப்படிப்பட்ட ஒரு அவலநிலை நமக்கு தேவையா? எவ்வளவு கஷ்டப்பட்டு தண்ணி தாமம் தொண்ட வறண்டு போய் இருக்கும், வயிறு பசியான குடல் அப்படி கொதிக்கும், இருந்தும் கூட ரப்புக்காக பொறுமையா இருக்கும். காரணம் என்ன? நோன்பாளி. இதை மட்டும் செய்தா போதுமா? அந்த தீய குணத்தை வச்சு தவிர்க்கக்கூடிய வேண்டும் அன்பார்ந்த சகோதரிகளே. இன்னும் இந்த ரமலாம் நமக்கு இந்த நோன்பு என்ன ஒரு படிப்பிலே என்ன ஒரு நன்மை தருகிறது என்றால் இதை எச்சத்தை கூட்டி தருகின்றது. ஏன்னா அல்லாவே அதை சொல்லியும் காண்பிக்கின்றான். சூரத்துல் பக்கராவில் 183வது வசனத்தில் கூறும்போது, யா ஐயுவல்லதீன ஆமனூ ஈமான் கொண்டவர்களே, குதிபா அலைக்கும் ஸியாமு கமா குதிபா அலைல்லதீன லஅல்லகும் தத்தகூன், உங்களுக்கு முன்னால் இருந்தார்களே அப்படிப்பட்டவர்கள் மீது இந்த நோன்பு கடமையாகி இருக்கு போன்று உங்கள் மீது நோன்பு கடமையாகி உள்ளது, இதன் மூலம் நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆகலாம் அப்படின்னு நல்லா சொல்லி காமிக்கலாம். அப்போ இந்த நோன்புங்கிறது நம்ம ஒவ்வொருக்கும் ஸ்திரீமான ஆண்களா இருந்தாலும் சரி முஸ்லீமான பெண்களா இருந்தாலும் சரி நோன்பல் நோக்கிற ஒவ்வொருவருக்கும் அது வந்து இறையச்சத்தை அதிகப்படுத்தி தரக்கூடியதாக இருக்கணும். எப்படி இறையச்சம் நமக்கு வருது? பெண்களாக நாம் இருக்கக்கூடியவர்கள் அனுதினமும் வீட்டிலேயே இருப்போம். நோன்பாளிகளாக இந்த அமலுடைய மாதத்துல நோன்பாளிகளாக நம்ம இருப்போம். கணவன்மார்கள் வேலைக்காக வெளியே போயிருவாங்க, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிருவாங்க, இஃப்தாருடைய அந்த நேரத்துக்காக சமைக்கிற அனைத்தையும் நம்ம தான் வீட்டை செஞ்சுட்டு இருப்போம். அந்த நேரத்துல நம்ம நினைச்சா அந்த வீட்டோட தண்ணி எடுத்து நம்ம குடிக்கலாம், ஏன்னா பக்கத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த நேரத்துல நம்ம நினைச்சா பக்கத்துல அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுருக்கலாம், ஏன்னா பக்கத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா நம்மளுடைய உள்ளம் அவ்வாறு செய்ய நினைக்காது. காரணம் என்னுடைய ரப்புக்காக நான் செய்து கொண்டிருக்கின்றேன், என்னை பிறர் பார்த்து பாராட்டுவதற்காக நான் செய்யவில்லை, என்னுடைய ரப்புக்காக என்னுடைய ரப்பு அங்கிருந்து என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றானே அவளுக்காக என்னுடைய பசியை நான் கொடுத்துக் கொள்கின்றேன், அவளுக்காக என்னுடைய தாமத்தை நான் கழித்துக் கொள்கின்றேன். இப்படி நாம் நினைக்கிறோமே இதுதான் இறையச்சம். ரமணால் அல்லாத காலங்களில் வயிறு பசிச்சாலும் பசிக்காட்டாலும் சாப்பிடுற நேரம் வந்துச்சுன்னா அந்த வயிற்றுக்கு